ഹായ് വെൽക്കം ടു വിൻ ട്രേഡർ ഇന്നേക്ക് ഞാൻ ഇങ്ങനെ കാട്ടപ്പോകുന്നത് വിൻ ട്രേഡർ ഒരു ലേറ്റസ്റ്റ് വീഡിയോ താ അതായത് വീഡിയോ ഡെമോൺസ്ട്രേഷൻ എൻഎസ്സി ഫ്യൂച്ചറിൽ വിൻ ട്രേഡർ എപ്പിടി വർക്ക് പണേന്ന് നമുക്ക് ഇങ്ങനെ ചെക്ക് പണല ഇതിപ്പോൾ ടാറ്റാ സ്റ്റീലൂടെ ചാർട്ട് താ ടുഡേസ് മാർക്കറ്റ് താ ഇന്നേക്ക് വന്ന് 7th December 2020 ഇന്നേക്ക് ഇത് വർക്ക് പണിയിരിക്കുന്നത് എപ്പിടിന്ന് നമുക്ക് പാകലാം ഇപ്പോൾ നിറയെ പേർ എൻഎസ്സി ഫ്യൂച്ചറിൽ എൻഎസ്സിയിൽ ഇന്ത്യൻ മാർക്കറ്റ് എൻഎസ്സിയിൽ അധികമായി എൻട്രി പണിത് അധികമായി പ്രോഫിറ്റ് ഏൺ പണിത് കമ്മോഡിറ്റിയോടെ എൻഎസ്സിയിൽ അധികമായി പണ്ടവങ്ങൾ നിറയെ ഇരുക്കും ഇപ്പോൾ സോ എൻഎസ്സി ഫ്യൂച്ചറിൽ എപ്പിടി നമുക്ക് സക്സസ്ഫുള്ളായി ട്രേഡ് പണലാം എപ്പിടി പ്രോഫിറ്റ് ഏൺ പണലാന്ന് നമുക്ക് ഇന്ന് വീഡിയോയിലൂടെ പാകലാം இந்த விண்ட்ரேடர் வந்து எல்லா செக்மெண்ட்டுமே ஒர்க் ஆகும் மீன் இந்தியன் மார்க்கெட் ஃபோரெக்ஸ் மார்க்கெட் எல்லாத்துக்குமே சப்போர்ட் ஆகும் இதில் இந்தியன் மார்க்கெட்டில் என்எஸ்சி ஃபியூச்சர் கேஷ் அண்ட் எம்சிஎக்ஸ் என்எஸ்சி ஆப்ஷன்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் அது வீக்லி ஆப்ஷன்ஸும் முடியும் மந்த்லி ஆப்ஷன்ஸும் இருக்கும் அப்புறம் என்சிடிஎக்ஸ் ஃபோரெக்ஸ் கோமெக்ஸ் இது எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் நமக்கு கிடைக்கும் இதில் ஃபியூச்சர் செக்மெண்ட்டில் இன்றைக்கு டாட்டா ஸ்டீலில் எப்படி ஒர்க் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம் காலையிலிருந்து இன்றைக்கு பார்த்தோன்னா காலையில் நமக்கு இங்கே பை சிக்னல் வந்திருக்குது சாரி இன்றைக்கு ஒரு சிக்னல் வந்திருக்குது செல்லு தான் அதாவது இன்றைக்கு மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிருக்குது இந்த ஒரு ஒயிட் டோட்டல் லைன்லேருந்து தான் இந்த ஒயிட் டோட்டல் லைனுக்கு அப்புறம் காலையில் ஒரு பை ட்ரெண்டில் தான் இருந்தது எஸ்டர்டே வந்து ஒரு பை ட்ரெண்டில் தான் இருந்தேன் ஆனால் நமக்கு இன்றைக்கு அப்படி எதுவும் பண்ண முடியலன்னா நெக்ஸ்ட்டு சிக்னலுக்காக வெயிட் பண்ணணும் சிக்னலுக்காக வெயிட் பண்ணி முதல்ல நமக்கு கிடச்சிருக்கிற சிக்னல் வந்து செல் சிக்னல் தான் இந்த ரெட் ஆரோ டவுனுக்கு இருக்குது இப்போ உங்களுக்கு தெரியும் இது இப்போ நம்ம விண்ட்ரேடர் லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் விண்ட்ரேடர் 8.1 வந்து இருக்குது இந்த 8.1 தவிர நமக்கு 8 வெர்ஷன் வேறு இருக்குது விண்ட்ரேடர் 1 இந்த 8.1 வரைக்கும் டோட்டலாக 8 வெர்ஷன்ஸ் இருக்கும் வித் 1.2 ஸ்கேனரோட சேர்த்து தான் வருது இப்போது இந்த வெர்ஷனில் எப்படி ஒர்க் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒவ்வொரு சிக்னலுக்கும் அதோட கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் இருக்கணும் கன்ஃபர்மேஷன் மீன்ஸ் இந்த ரெட் ஆரோ இருக்குது டவுனுக்கு இருக்குது செல் சிக்னலும் க்ரீன் ஆரோ பை அப்புக்கு இருக்குது பை சிக்னலும் தான் இப்போ பை ஓர் செல் சிக்னல் வந்தால் முதல்ல அதோட கன்ஃபர்மேஷனாக பார்க்குது இதுக்கு கீழே இருக்கிற பாரோட கலர் தான் இப்போது செல் சிக்னல் இங்கே வீணதுக்கப்புறம் இந்த பாரோட கலர் ரெட்டாக மாறி ப்ரைஸிங் செல் ஜோன்னு இருந்தால் தான் நம்ம இந்த செல் பண்ணோம் அதே மாதிரி பை வரும்போது இந்த க்ரீன் ஆரோ வந்ததுக்கப்புறம் இந்த க்ரீன் கலராக பார் மாற வேணும் இங்கே இருந்து க்ரீன் கலராக வந்து ப்ரைஸின் பை ஜோனும் இருக்கணும் இது ரெண்டும் இல்லாமல் இன்னொரு கன்ஃபர்மேஷன் கூட இருக்குது அதாவது இந்த கேண்டில்ஸோட கலர் இப்போ இங்கே பாருங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கணும் இந்த பை சிக்னலில் பை சிக்னல் இங்கே வந்துடுச்சு ஆனால் அந்த டைமில் கீழே ரெட் கலர் தான் இருக்குது ஸோ நம்ம அந்த பையை என்டர் பண்ண மாட்டேன் வெயிட் பண்ணிவிட்டு அது கன்ஃபர்மேஷனுக்காக இந்த ரேஞ்சுக்காக வெயிட் பண்ணும் ஆக்சுவலாக கன்ஃபர்மேஷன் வந்திருக்குது இந்த ஒரு கேண்டிலில் தான் இந்த க்ரீனாக மாறி இருக்குது அந்த டைமில் இந்த கேண்டில்ஸோட கலரும் க்ரீனாக இருக்க வேணும் பார்த்தியா இப்போ இங்கே பை சிக்னல் வந்த டைமில் கீழே ரெட்டாக இருக்குது இந்த கேண்டில்ஸும் ரெட்டாக இருக்குது அப்புறம் இது ப்ளூ கலராக மாறி இருக்குது ப்ளூ கலர் வந்து சைடுவேஸ் மார்க்கெட்டை இண்டிகேட் பண்ணுது நமக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சைடுவேஸ் மார்க்கெட்டை இருக்கா அல்ல ட்ரெண்டி மார்க்கெட்டாக இருக்கான்னு சைட்வைஸ் மார்க்கெட்டாக இருந்தால் இந்த ப்ளூ கலரு ஒரு ஓரஞ்சு கலரு ஒயிட் கலரு திஸ் மாதிரி எம்டி கேண்டில் மாதிரி எல்லாமே இருக்கும் ஸோ அது சைட்வைஸ் மார்க்கெட்டு தான் அர்த்தம் நம்ம அப்படி இருக்கிற மார்க்கெட்டில் என்டர் பண்ணக்கூடாது கரெக்டாக ட்ரெண்டி மார்க்கெட்டாக இருந்தால் கீழே சிக்னலு வந்து இந்த கேண்டில்ஸ் கலரும் கரெக்டாக அந்த சிக்னலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும் கன்ஃபர்மேஷன்ஸும் ஓகேயாக இருக்கும் இப்போ இதே மாதிரி இப்போ பை சிக்னல் இங்கே என்டர் பண்ணேன்னா இங்கே இருந்து தான் பை சிக்னல் இங்கே வீணாலும் கன்ஃபர்மேஷன் இங்கே வந்ததுனால இங்கே இவ்வளோ டைம் வெயிட் பண்ணி தான் என்டர் பண்ணும் இப்போ 6-4 6-4 சம்திங்கிலேருந்து மார்க்கெட் அன்றைக்கு கூட 6-30 மேலே போயிடுச்சு ஃபியூச்சரில் டாட்டா ஸ்டீலோட ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஏறிடுச்சு அதே மாதிரி இங்கே செல்லு பாருங்கள் ரெட் ஆரோ வீண் இருக்குது ரெட் ஆரோ இங்கே வீணதுக்கப்புறம் அந்த அதே டைமில் கன்ஃபர்மேஷனும் வந்துச்சு இது ஒரு ஈஸியாக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் இது இப்போ சிக்னல் வந்துட்டாங்க செல் சிக்னல் வந்துட்டா அல்ல பை சிக்னல் வந்துட்டேன்னா அதோட கன்ஃபர்மேஷன் அதே டைமில் கன்ஃபர்மேஷனும் வந்தால் அதில் மோர் தேன் 95% அங்கே ஆக்யூரஸி வரும் அதாவது இப்போ சிக்னல் செல் சிக்னல் இங்கே வந்துச்சு அதே ஒரே டைமில் கீழேயும் ரெட்டாக இருந்து ஸோ தைரியமாக நமக்கு அது செல் பண்ணிடலாம் இப்போ செல் சிக்னல் இங்கே வந்தாலும் அதோட நெக்ஸ்ட் கேண்டில் தான் நம்ம செல் எடுக்கும் இப்போ இதோட ஓப்பனிங் ப்ரைஸ் தான் நமக்கு செல்லாக எடுக்க முடியும் இப்போ செல் சிக்னல் ஓப்பன் பண்ணியிருக்கிற ப்ரைஸை 6-5 சம்திங் 6-5 செல் வந்துச்சு நமக்கு சாரி 6-5 செல் வந்துச்சு அங்கே இருந்து அதுதான் ஓப்பன் ப்ரைஸு ஸோ இங்கே இருந்து நம்ம செல் எடுத்துட்டால்
அதுக்கப்புறம் இப்போ செல் எடுக்க வேண்டிய ப்ரைஸ் மேலே காட்டும் செல்லட்டு 62515 அந்த டைமில் கீழே ரெட் இருக்கிறதுனால தைரியமாக செல் பண்ணிக்கலாம் அது ஒரே அடி டவுனுக்கு வந்து 6612 வரை இறங்கி இருக்குது 6.12.45 வரை இறங்கி இருக்கு 625 இருந்து வந்த செல்லு தான் 612 வரைக்கும் இறங்கி வந்துச்சு அதாவது ஆல்மோஸ்ட் 13 points மேலே ஏறிடுச்சு இறங்கிடுச்சு அந்த செல்லு ஸோ நல்லா ப்ராஃபிட் எயின் பண்ணியிருக்குது இதில் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் லெவலு நமக்கு வரும் ரெசிஸ்டன்ட் லெவல் மீன்ஸ் இந்த ரெட் ஸ்டார் வந்து ரெசிஸ்டன்ட் லெவலும் எல்லோ ஸ்டார் வந்து சப்போர்ட் லெவலுவாக இருக்குது இப்போ இந்த சப்போர்ட் லெவல் செல் வரும்போது எப்போதும் இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ணிட்டால் கண்டிப்பாக மார்க்கெட் டவுனுக்கு வரும் ரெசிஸ்டன்ட் லெவலை பிரேக் பண்ணிட்டேன்னா மார்க்கெட் அப்புக்கு போகுதுக்கும் சான்ஸ் இப்போ இங்கே எல்லாமே பாருங்கள் இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் முதல் இங்கே இருந்தாங்க இங்கேருந்து டவுன் ஆயிடுச்சு இந்த சப்போர்ட் லெவலை பிரேக் பண்ண இடத்துலேருந்து மார்க்கெட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் இங்கே எல்லாமே சப்போர்ட்டை தான் பிரேக் பண்ணி எங்கேயாவது ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணியிருந்தால் அப்போ அது அப்போ டவுன் அப்புக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் ரெசிஸ்டன்ட் இங்கே ஃபார்ம் ஆச்சு அங்கே இருந்தால் டவுன் ஆச்சு அப்புறம் ரெசிஸ்டன்ட் இங்கே வந்துச்சு அங்கே இருந்தும் டவுன் தான் இங்கே ரெசிஸ்டன்ட் வந்துச்சு ஆனால் இங்கே எல்லாமே சப்போர்ட்டை பிரேக் பண்ணதுனால கண்டிப்பாக டவுனுக்கு தான் போகும் ரெசிஸ்டன்ட் இறங்கி இறங்கி வந்து கடைசி ரெசிஸ்டன்ட் இங்கே இருக்குது ரெசிஸ்டன்ட் லெவலில் அதோட சப்போர்ட் இங்கே இருக்குது இனிமேல் டவுனுக்கு போகிறேன்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் தான் போகும் ஆனால் இது ரெசிஸ்டன்ட்டை தான் பிரேக் ஆகிடுச்சு ஸோ அது ரிவேர்ஸ் ட்ரெண்டை ஆரம்பிச்சிருக்குன்னு தான் அர்த்தம் இப்போ நம்ம மார்க்கெட்லேருந்து இப்போ எக்ஸிட் ஆகலைன்னா அது எக்ஸிட் பண்ணது தான் சேஃபு மார்க்கெட்லேருந்து எக்ஸிட் பண்ணதுக்கு நமக்கு மூணு இது இருக்குது அதாவது சிக்னல் வந்து நம்ம அதில் என்டர் பண்ணிட்டு அதுக்கு டார்கெட் கீழே வரும் டார்கெட் 1, 2, 3 சொல்லி மூணு டார்கெட் இருக்கும் அதோட ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸும் இருக்கும் இப்போ டார்கெட் மினிமம் ப்ராஃபிட் போதும்னா டார்கெட் எடுத்தே வெளியே வந்துடலாம் அது இல்லை நமக்கு மேக்ஸிமத்துக்காக வேணும்னா ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிடலாம் அது இப்போ இங்கே பாருங்கள் இப்போ கரண்ட் ஸ்டாப் லாஸ் 619 இருக்குது 625 இப்போ 619 ஸ்டாப் லாஸ் ட்ரிகராக இருந்தாலும் நமக்கு ப்ராஃபிட்டு தான் இருக்கும் அது புக் பண்ணி போகலாம் அது இல்லை நம்ம இந்த டார்கெட் எடுத்து வெளியே வந்துட்டேன்னா நமக்கு நெக்ஸ்ட் ரீஎன்ட்ரி சஜஷன் கிடைக்கும் இங்கே ரீஎன்ட்ரி வெயிட்டுன்னு இடத்துல புது ரீஎன்ட்ரி செல் ப்ரைஸ் வரும் அதுக்கு டார்கெட்டு செப்பரேட்டாக கிடைக்கும் அதாவது ரீஎன்ட்ரி எதுக்கேன்னா இப்போது ஒரு செல் சிக்னல் நமக்கு வந்திருக்கு செல் வந்து இதோட செல் சிக்னல் 62515 62150 நம்ம மேபி டார்கெட் எடுத்து மாறுங்கன்னு வைங்கோ 621 இந்த டார்கெட் எடுத்ததுக்கப்புறம் எகெயின் மார்க்கெட் டவுனுக்கு தான் போகிறேன்னா டவுனுக்கு தான் வர்றதுக்கு சார்ஜ் இருந்தால் இப்போ ஆல்ரெடி நம்ம ட்ரேடிலேருந்து எக்ஸிட் பண்ணிட்டால் நெக்ஸ்ட் செல் சிக்னல் வராது ஆல்ரெடி செல் இருக்கிறதுனால ஸோ இந்த கேஸில் செல் எகெயின் கண்டினியூ பண்ணதுக்கு சான்ஸ் இருந்தால் புது செல் ப்ரைஸ் இங்கேயே டிஸ்பிளே ஆகும் எகெயின் செல் ஆல்ரெடி நம்ம செல்லில் ப்ராஃபிட்டு கிடச்சிருக்கு அதுலேருந்து எக்ஸிட் ஆகிடுச்சு அப்புறம் எகெயின் நெக்ஸ்ட்டு செல்லுக்கு என்டர் பண்ணதுன்னா இங்கே செல்ஸ் ப்ரைஸ் வரும் அதுக்கு டார்கெட்டு செப்பரேட்டாக கிடைக்கும் அந்த டார்கெட் எடுத்து வெளியே வந்துடலாம் இப்போ ஈஸியாக அதுலேருந்து நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட்டே என் பண்ண அடுத்த என்ட்ரி பண்ண முடியும் அதே ஒரே செல்லில் நெக்ஸ்ட் என்ட்ரி பண்ணிடலாம் அதோட ரீஎன்ட்ரி டார்கெட் அங்கே கொடுத்தது அச்சீவ் ஆகிட்டு எகெயின் டவுனுக்கு தான் வரேன்னா நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் புது ரீஎன்ட்ரி கிடைக்கும் அப்படி ரீஎன்ட்ரி கிடச்சிட்டே இருக்கும் ப்ராஃபிட் அப்படியே புக் பண்ணி போகலாம் கிடச்ச ப்ராஃபிட்டு புக் பண்ணி போகலாம் ரிஸ்க்கு கம்மியாக இருக்கும் சடன்லி ரிவேர்ஸ் ஆயினாலும் நமக்கு ரிஸ்க் இருக்காது கிடைச்சா ப்ராஃபிட் ஆல்ரெடி நமக்கு மேக்ஸிமம் கிடச்சிருக்கும் இவ்வளோ இறங்கும்போது புரியுதா ஸோ இதுதான் அந்த ரீஎன்ட்ரியோட அட்வான்டேஜ் அப்புறம் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமில் இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குதுன்னு இங்கே இருந்தே தெரியும் 1 minute 5 minutes 15 minutes 30 minutes 1 hour இல்லாமல் என்ன ட்ரெண்டு போயிட்டு இப்போ குறைஞ்சி கொஞ்சம் வந்து 5 minutes 1 minute அப் ட்ரெண்டுக்காக மாறி இருக்கு இது டவுனு தான் இருந்து இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஏறியதுனால 1 and 5 அப் ட்ரெண்ட் ஏறிடுச்சு ஸோ அது அப்புக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் அதிகமாக இருக்குது எஸ்பெஷலி இந்த ரெசிஸ்டண்ட்டை கூட பிரேக் ஆகிடுச்சு ஸோ அப்புக்கு போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ நம்ம வேணுன்னா நெக்ஸ்ட்டு சிக்னலுக்காக வெயிட் பண்ணலாம் பை சிக்னல் வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு பை பண்ண முடியும் அப்படியே வெயிட் பண்ணுறது தான் சேஃபாகுது இப்போ எதுவும் பண்ணக்கூடாது ஓகே ஒவ்வொரு இப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் கரண்ட் ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குதுன்னெல்லாம் இங்கே தெரியும் இப்போ கரண்ட் பிஆண்டில் இருக்கிறதுல கரண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோன்னு டார்கெட் எதெல்லாம் அச்சீவ் ஆகிருக்குன்னு எல்லாமே இங்கே இருந்து தெரியும் நமக்கு இன்னொரு லைன் இங்கே இருக்குது ஒரு எல்லோ லைன் அண்ட் ப்ளூ லைன் இந்த எல்லோ வந்து எல்லோவும் ப்ளூ லைன் வந்து ட்ரெண்ட் அனலைசர் தான் அது மீன்ஸ் இதோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்தால் நல்ல ட்ரெண்ட் இருக்கும் மார்க்கெட்டில் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால் ட்ரெண்டு கம்மியாக இருக்கும்னு தான் அர்த்தம் இப்போ இங்கே பாருங்கள் பாஸ்ட் மார்க்கெட்டில் எப்படி ஒர்க் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம் இப்போ இது பாருங்கள் செல் இங்கே வந்ததுக்கப்புறம் நல்லா டவுனுக்கு இறங்கியிருக்கு இந்த பை வீணதுக்கப்புறம் நல்லா ஏறி போகுது ஸோ அது ஒவ்வொரு ட்ரெண்டும் கரெக்டாக இப்போ இங்கே பாருங்கள் செல் சிக்னல் வந்துச்சு ஆனால் கன்ஃபர்மேஷன் நமக்கு வரலை ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் வரலைன்னு சொன்னால் இந்த செல் ரெட் ஆரோ வீணு கீழேயும் ரெட்டாக இருக்க வேணும் இப்போ ரெட் ஆரோ விடும்போது கீழே க்ரீனாக இருந்தால் நம்ம அந்த செல் எடுக்க மாட்டேன் அது மட்டும் இல்லை இங்கே கன்ஃபர்மேஷன் கேண்டில்ஸ் எதுவும் வரல சைடுவேஸ் மார்க்கெட் பியூர் சைடுவேஸ் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும் இப்போ இந்த லைன்ஸோட டிஸ்டன்ஸ் பாருங்கள் எல்லோ லைனும் ப்ளூ லைனும் ரொம்ப கிட்ட இருக்குது
அப்படி இருக்கும்போது மார்க்கெட் சைடுவேஸ்ன்றது அர்த்தம் நம்ம அதில் என்டர் பண்ணக்கூடாது. அதோட டிஸ்டன்ஸ் எங்கேருந்து பெருசாகுதோ அங்கேருந்து ட்ரெண்ட் ஸ்டார்ட். இப்போ இங்கேருந்து டிஸ்டன்ஸ் அதிகமாக வந்துடுச்சு, ஸோ அங்கேருந்து பை வந்துச்சு, ஆனால் பை அது ஒரே அடி பை ஏறி போகுது. பார்த்தியா, இந்த டிஸ்டன்ஸ் ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் தான். அந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுல நம்ம என்டர் பண்ணது தான் எப்போதும் சேஃபாக இருக்கும். சிக்னல் வந்தால் அதோட கன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் என்டர் பண்ண வேணும். பார்த்தியா, இந்த பாஸ்ட் மார்க்கெட் எல்லாமே உங்களுக்கு அது தெரியும் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு. இல்லை கரெக்டு சிக்னலாக இருந்தால், நல்ல ட்ரெண்ட் இருந்தால் கரெக்டாக சிக்னல் காட்டும், அது வச்சு நம்ம ட்ரேடு தைரியமாக எடுத்து மாறிடலாம். இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது வந்து இதோட ஸ்கேனர் தான். இந்த ஸ்கேனர் மீன்ஸ் நம்ம மார்க்கெட் வாட்சில் எதெல்லாம் ஆட் பண்ணியிருக்குதோ அதெல்லாமே இந்த ஸ்கேனருக்கு வந்துடும். ஸ்கேனர்லேருந்து எது பை ட்ரெண்டில் இருக்குது, செல் ட்ரெண்டில் இருக்குதுன்னு இங்கே நியூ சிக்னல் ஜென்ரேட்டட் நிலையத்தில் ஒரு டேஷ்போர்டு இருக்குது. இங்கே நமக்கு புது சிக்னல் ஏதாவது ஜென்ரேட் ஆகிட்டேன்னா இதே மாதிரி அலர்ட் கொடுக்கும். பை ஏட்ட என்ன ப்ரைஸுக்கு பை பண்ண வேணும், இல்லை செல்லாக இருந்தால் செல் என்ன ப்ரைஸுக்குன்னு இங்கே அலர்ட் வரும். அப்போது அதோட அட்வான்டேஜ் சார்ட் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி வேணாம். இது ஸ்கேனரை ஓப்பன் பண்ணி வச்சா போதும். ஸ்கேனர் 1.2 சொல்லி தான் வெர்ஷன் வருது. இந்த வெர்ஷனை ஓப்பன் பண்ணிட்டா இது மார்க்கெட் வாட்சில் நமக்கு எவ்வளோ சார்ட், இங்கே 75 சிம்பிள்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு கப்பாசிட்டி இருக்குது. இந்த 75 ஸ்கிரிப்ட்ஸ் நமக்கு செலக்ட் பண்ணிடலாம். எதெல்லாம் வேணும்னு, ஃபியூச்சரில் இருந்தால் இல்லை கேஷில் இருந்தால் எம்சிஎக்ஸில் இருந்தால் ஃபோரெக்ஸில் இருந்தால் எது வேணாமோ அது செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதிலிருந்து இந்த சிம்பிள்ஸ் 75 சிம்பிள்ஸை இது ஸ்கேன் பண்ணிவிட்டு இந்த 75 எதெல்லாம் பை ட்ரெண்டில் இருக்குது செல் ட்ரெண்டில் இருக்குதுன்னு இந்த ஸ்கேனர் நமக்கு அலர்ட் கொடுக்கும். இப்போ ஏதாவது புது பை சிக்னல் ஒரு செல் சிக்னல் ஜென்ரேட் ஆகிட்டேன்னா ஸ்கேனரில் டிடெக்ஷன் வரும், அலர்ட் மெசேஜ் வரும், பை சிக்னல் வந்திருக்கு இன்ன ப்ரைஸுக்கு. உடனே நம்ம அந்த சார்ட்டுக்கு போய் பார்த்து அந்த சிக்னல் கன்ஃபார்மாக இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த கன்ஃபர்மேஷன் இருந்தால் தைரியமாக என்டர் பண்ணிடலாம். அப்போ சார்ட்டு நம்ம சும்மா லோட் பண்ணி வைக்க வேணாம், ஸ்கேனரை மட்டும் லோட் பண்ணால் போதும். ஸ்கேனரை அதை ஸ்கேன் பண்ணி ஆப்டாக இருக்கிற ஸ்டோக்கு எது இல்லைன்னா கமோடிட்டி எதுன்னு நமக்கு பிக் பண்ணி தரும். அது வச்சு நம்ம ட்ரேட் ஆக்சுவலாக பண்ணிடலாம். ஒவ்வொரு டேஸும் நல்லா ட்ரெண்ட் இருக்கிறது எல்லாம் இதெல்லாம் இப்போ நம்ம மேனுவலாக அது செக் பண்ண வேணாம். ஸ்கேனரை அது செக் சாஃப்ட்வேரை அதை ஸ்கேன் பண்ணி செக் பண்ணி கொடுக்கும், அது பார்த்துட்டு நம்ம எடுத்தால் போதும். ஒவ்வொரு ட்ரெண்டும் இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு நமக்கு இங்கேருந்தே தெரியும். பை ஓர் செல்லுன்னு இருக்குதா அது இங்கேருந்தே தெரியும். அந்த சிம்பிள்ஸில் நமக்கு போகலாம். இப்போ ஒவ்வொரு சார்ட்டுக்கு, இப்போ டாடா மோட்டோர்ஸ் சார்ட்டுக்கு போகிறேன்னா, இப்போ இங்கே இல்லைன்னா டாடா ஸ்டீல் சார்ட்டுக்கு போகிறேன்னா ஒவ்வொரு சார்ட்டுக்கு இங்கே இருக்கும். இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் போகிறேன்னா இங்கே இந்த சைடு ஆரோ இருக்கும், சைடு ஆரோவில் கிளிக் பண்ணால் போதும் டைரெக்டாக அந்த சார்ட்டுக்கே போகலாம். பார்த்தியா, விஜய் ஃபினான்ஸும் செல்லில் தான் இருக்குது, நல்லா டவுனுக்கு போகுது செல் வீணதுக்கப்புறம். ஸோ ஒவ்வொரு சார்ட்டும் இதே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. நம்ம அதோட சிக்னலும் கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்து என்டர் பண்ணிடலாம். இது இப்போ ஜஸ்ட்டு பேஸ் நம்ம லேட்டஸ்ட்டு வெர்ஷனாக இருக்குது 8.1. இப்போ 9th வெர்ஷன் நமக்கு ரிலீஸ் ஆக போகிறேன். இது இப்போ இன்னும் வரலை, இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட்டு டெஸ்டிங் பீரியடில் இருக்குது. இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, ஒன்ஸ் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணால் லைஃப் டைம் சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். லைஃப் டைம் அப்டேஷன் சப்போர்ட் எல்லாமே அதில் வரும். இப்போ சாஃப்ட்வேர் உங்கள் சிஸ்டத்தில் இருந்தால் ஃப்யூச்சரில் இருக்கிற அப்டேஷன்ஸ் எல்லாமே அதிலே அப்டேட் பண்ணி கொடுக்கும். இப்போ 8th அப்புறம் இனிமேல் 9, 10 வரும்போது அது அப்டேட் பண்ணி தரும். அதுக்கு எதுவும் சார்ஜஸ் வராது. சாஃப்ட்வேர் 1 பேமெண்ட் தான் இருக்குது. லைஃப் டைம் அப்டேஷன் சப்போர்ட் எல்லாம் சேர்த்து வரும். அப்புறம் இது MT4 பிளாட்ஃபார்மில் தான் ஒர்க் பண்ணது. ஸோ அதனால் MT4 டாட்டா தேவை. MT4 டாட்டாவும் நம்மவே ப்ரொவைட் பண்ணிவிடும். உங்களுக்கு இதில் எந்த செக்மெண்ட் வேணாலும் எடுத்து ட்ரேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிடலாம். இப்போ இதோட லைவ் டெமோ உங்களுக்கு வேணும்னா உங்களுக்கு ஃபீல் ஃப்ரீயாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் பண்ணதுன்னு லைவிலே காட்டி உங்களுக்கு ஆக்யூரஸி கன்ஃபார்ம் பண்ணி ட்ரேட் பண்ணிடலாம். அதுக்கு எல்லாமே ஃபுல் சப்போர்ட்டு நம்ம தரும். டெமோவுக்கு இல்லை மற்ற டீட்டெயில்ஸ் வேணுன்னா நம்ம வெப்சைட்டில் காண்டாக்ட் ஃபார்ம் ஃபில் பண்ணலாம். இல்லைன்னா இந்த நம்பருக்கு நான் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணிடலாம், ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடலாம். 9061308080 தான் என்னோடய மொபைல் நம்பர். இதில் டைரெக்டாக கால் பண்ணலாம், இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிடலாம். இந்த டீட்டெயில்ஸும் இல்லை சப்போர்ட்டும் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.